வணக்கம் தினம் தினம் கடல் பயணம் நான் உங்கள் ஜெய் இந்த கடல் பயணத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நம்ம மீன் பிடிச்சிருக்கோம் அது இல்லாமல் நம்ம போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன் நிறைய போட்டுக்கு சுத்தமாகவே தொழில் இல்லை மீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எதனால் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் ஜல்லி ஃபீஸு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அது மாதிரி இப்போ இந்த முறை நமக்கு பார்த்திங்கன்னா அதிகளவில் ஜல்லி ஃபீஸ் நம்ம வலையில் வந்து வந்துடுச்சு என்ன மீன்கள் நமக்கு இடத்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வழக்கமாக நம்ம மீன் பிடிக்க வலையை தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம வந்து வலை இழுத்துகிட்டே போவோம் என்ன ஸ்பீடு போவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜிபிஎஸ் கருவி வச்சுருப்போம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு புள்ளி அஞ்சு ஆறுலேருந்து ஒரு ஏழு எட்டு வரைக்கும் வரும் அந்த மாதிரி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்டு நல்லா போயிட்டுருக்கிறது அதிலே தெரிஞ்சு தெரியும் நம்ம வலை இழுத்துட்டு எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் நம்ம இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம வலை இழுத்தாச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகக்கூடிய அந்த வேகம் வந்து போட்டோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வந்தது என்ன அப்படி ஒன்று நம்ம ஏதாவது கல்லுலையோ எதுலேயாவது மாட்டிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டுனா ரொம்ப குறைஞ்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா மாட்டி வலை சேதாரம் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப வலை நம்ம வழக்கத்தை கூட வேகமாக போக ஆரம்பிச்சிரும் அப்படி போகும்போது தெரிஞ்சு போய்ட்டு நமக்கு வந்து வலை வந்து சேதாரம் ஆகிடுச்சா இல்லை வந்து வலையில் ஏதாவது ஏறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும் அது மாதிரி நம்ம வலையில் இது மாதிரி வரும்போது எல்லா இடங்கள்லேயும் நிறைய போட்டுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லிபிஸ் இந்த சொரின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் தான் அந்த அதிகமாக இருந்தது அதனால் நமக்கும் அந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வலையை நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அதில் கிடச்சிருக்க மீன்கள்லாம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி மீன்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு அது கூடவே பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லக்கூடியது எவ்வளோது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவில் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களே நம்ம வந்து வலையை எடுத்துகிட்டோம் இதுவே வந்து ஒரு மூணு மணி நேரம் வலை இழுப்பாங்க சராசரியான எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு வலை போட்டுட்டாங்க அப்படின்னா வலை இழுத்துகிட்டே போவாங்க அப்படி இழுத்துட்டு போகும்போது இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீன் மீன்களோடு சேர்ந்து இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து இவ்வளோது வந்துது அப்படின்னா அப்போ எவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற யோசனை பண்ணி பாருங்க நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சொரின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் காலில் இந்த முகத்தில் எங்கேயாவது பட்டுருச்சுன்னா பயங்கரமாக அரிக்கும் அதனால் இது வந்து சொரின்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய இது வித்தியாசமானங்கள் நிறைய இருக்குது இந்த சொரின்னு சொல்லக்கூடிய இதுலேயே வந்து நிறைய டைப் இருக்குது ஆனால் இதில் இப்போ நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நீல கலரில் இருக்குது பாருங்கள் இதுலேயே இன்னொன்று வந்து இப்போ இது கூடவே இப்போ அதிகமாக வந்து வளைங்களுக்கு போட்டு வளைங்களுக்கு எல்லா வளைங்களுக்கும் மாட்டி அதிகமாக சேதாரம் மீன் எதுவுமே கிடைக்காமல் போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது அழல் அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த மீன் தூக்குற கூடை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம போட்டில் அந்த கூடையோட பெருசாக இருக்கும் ஒரு ஒரு அந்த அழல்னு சொல்லக்கூடியது அந்த கூடையோட பெருசாக இருக்கும் ஒரு ஆளால் தூக்கவே முடியாது அவ்வளோ வெயிட்டாகவும் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த சடம் மாதிரி அதோடய வலும்பு வந்து ரொம்ப நீட்டாக போகும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்டர் ரெண்டு மீட்டர் தூரத்துக்கு ரெண்டு மீட்டர் நீளத்துக்கு அதோட அதிலேருந்து அது சடை வந்து அவ்வளோவா அதிகமாக கொல கொள்ளுன்னு அதிகமாக போகும் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி மீன்கள்லாம் வந்து அதை வந்து இறையாக சாப்பிட்றதுக்காக அது கூடவே நிறையவே வரும் அது மாதிரி வரும்போது தான் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க மீன்கள்லாம் வந்து இவ்வளோ குட்டி மீன்கள் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஜல்லி பீசு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு எவ்வளோ மீன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த இதில் எடுத்து போட்ட பிறகு தெரியும் இது மாதிரி அலலையோ இப்போ இந்த மாதிரி சொல் சொறியோ அதிகமாக போட்டில் இருந்துச்சு அப்படி ஏறி வளையில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆடிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்ம கையில் எடுத்து போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது இல்லாமல் காட்டெல்லாம் கொஞ்சம் வேகமாக விசுனுச்சு அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே தண்ணி மாதிரி போய் போய் அடிக்கும் பயங்கரமாக அதில் இருக்க மீன்லாம் அப்படியே அங்கேயே எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக எடுத்து போடுறதுக்கு இப்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம அதில் இருக்கிற மீன்கள்லாம் இப்போ வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம் ஏன்னா வந்து இப்போது நம்ம அந்த அதில் ஜல்லி பிசு அந்த எல்லாமே சின்ன சின்ன பொடி மீன்கள் எல்லாத்தையுமே பிரித்து நம்ம எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலேச்சு எல்லா மீன்களுமே நம்ம நம்ம பிரித்து அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஏன்னா நான் தான் சொன்னேன்ல அது மாதிரி சொரியாவே அதிகமாக வந்துட்டாலே வந்து பயங்கரமாக அங்கேயும் ஆடிகிட்டே இருக்கும் அது இல்லாமல் எல்லா மீன்களையும் பார்த்திங்கன்னா முள் அது இதுமாக இருக்கும் அதனால் பய நம்ம கையில் எடுக்கும்போது நம்ம எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா கையில் குத்து வாங்கிறோமா அது கூட நமக்கு என்ன மீன்கள்லாம் இப்போ நம்ம அதுலேருந்து பிரித்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி அந்த மீன் இருக்குது அது கூட வந்து ஓரா மீன் நம்ம கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து வளர்க்க நம்ம பாரில் தான் போடுவோம் ஆனால் இந்த முறை நம்ம பார்ல போடல கரையில் வந்து ஒரு பத்து பாகம் பன்னெண்டு பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரால் நிறையா கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது இல்லாமல் நமக்கு இந்த நைட் நேரங்களில் அதிகமாக வலை போட மட்டும் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஸ்டால் நிறைய கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால சரி வலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அதில் பார்த்திங்கன்னா வெறும் ஜெல்லிபீஸு அது கூட வந்து கஷ்டமாக தான் நிறைய வந்தது அதுலேருந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் பிரித்து எடுத்தது எடுத்ததுக்கு நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கூடை அளவுக்கு அந்த நெத்திலி இருக்குது பெரிய நெத்திலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு எழுநூறு வரைக்கும் விற்பனையாகும் இப்போ நமக்கு ஒரு அஞ்சு கூட கிடச்சிருக்கு அந்த அஞ்சு கூடையும் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கூட வந்து நாலு கூட அளவுக்கு தான் வந்து விற்பனை செய்வாங்க அது கூட பார்த்திங்கன்னா அந்த பொடி மீன் கிடச்சிருக்கு அது ஒரு ஒரு கூட ஒன்றை கூட இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மொழின்னு சொல்லக்கூடிய மீன் நம்ம பகுதியில் வந்து அது புளிச்ச கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மீன் கொஞ்சம் இது மாதிரி எல்லா மீன்களையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு அது இல்லாமல் அந்த கலப்பு மீன்கள்லாம் இதில் நமக்கு சுத்தமாகவே கிடைக்கல இதுவே அந்த பலைப்பாறை பகுதியில் வந்து நம்ம கட்ட வலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வலை போட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் கலப்பு மீன்கள்லாம் கிடைக்கும் இந்த பாறை மீன் சீலா இந்த மாதிரி மீன்கள்லாம் வேறு நமக்கு கிடைக்கும் அதில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு போகக்கூடிய மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு போகாது இந்த நெத்திலி மீன்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் வந்து தேராங்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்களும் கலந்துருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா தேராங்கனின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெத்திலி வந்து அந்தளவுக்கு பெருசாக வளராது தேராங்கனின்னு சொல்லக்கூடியது தான் பெருசாக வளரும் அது இல்லாமல் ரெண்டு மீன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது சின்னதாக இருக்கும் அது கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் செதாக அதில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அது இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய அந்த தேராங்கண்ணையும் சொல்லக்கூடிய மீன்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதியிலேருந்து அந்த கொஞ்சம் குடல் வெள்ளையாக தெரிந்து பாருங்கள் அதை அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு வாழை கிள்ளி போட்டுவிட்டு அப்படியே வந்து நம்ம பச்செலாம் போட்டு சாப்பிடுவோம் அந்த வாழைக்காய் பஜ்ஜி அது மாதிரிலாம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி தேராங்கண்ணெலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குழம்பு மாதிரி வைப்பாங்க அதிகம் வந்து குழம்பா இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி வச்சு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது இல்லாமல் இந்த அதிகமாக கருவாடுன்னு சொல்லிட்டாலே வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லணுன்னா அந்த நெத்திலி கருவாடு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து செய்கிற தொழிலுக்கும் அந்த அப்புறம் இந்த குண்டு வடைன்னு சொல்லக்கூடிய இந்த கரைப்பகுதியில் ஒரு பத்து பாவம் பன்னெண்டு பாவம் பதினஞ்சு பாவத்தில் செய்கிற தொழிலுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா மீன்கள் இது வந்து இதே மாதிரி ஒரு ரூபாய்க்கு வந்து பத்தாயிரரூபா மதிப்புல மீன்கள் கிடைச்சிது அப்படின்னா அவங்க வந்து எத்தனை முறை போட்டாலும் அந்த பத்தாயிரரூபா எட்டாயிரரூபா பன்னெண்டாயிரூவா இதே மாதிரி தான் தொடர்ந்து அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் அந்த இந்த செக்கல் பாடு அந்த விடிஞ்ச பாடு அப்படின்னு சொன்ன மாதிரி அதாவது அந்த அந்த நேரமும் காலை பொழுதுல அந்த மாதிரி நேரங்களில் வளப்படும் போது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதை விட கொஞ்சம் பெருசாகலாம் ரொம்ப அதிக அளவுலாம் வந்து அந்த மாதிரி இடங்களில் மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட்ட வேளையில் வந்து பார் பகுதியில் தொழில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நமக்கு வந்து மீனை சுத்தமாகவே கிடைக்காது ஆனால் ஏதாவது ஒரு மூணு நாள் கிடைக்காத மீன் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த ஒரு முறை ரெண்டு முறை வலை போது அந்த மொத்த மீன்களுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நிறைய முறை நமக்கு கிடைச்சுனே இருக்குது அது மா அது கூட அது மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமான வந்து நம்ம எல்லாமே அந்த பாவலைப்பாறை பகுதியில் நம்ம தொழில் பண்ணது தான் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஓரளவுக்கு மீன்கள் சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு கூட ரெண்டு கூட இல்லைனா மீனே கிடைக்காம கூட வரும் ஆனால் கிடைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து கூட பதினஞ்சு கூட இருபது கூட அந்த அளவுக்குலாம் கூட மீன்கள் கிடைக்கும் இப்போது நீங்கள் பார்த்துருக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து இந்த முறை நம்ம குண்டு வலைக்கு நமக்கு கிடச்ச மீன்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மீனை பிடிச்சி வந்து அந்த கரை பாக்குறவங்க பார்க்குறவங்க எல்லாமே வந்து சேர்ப்பாங்க இந்த மீன்களோட மொத்தம் நமக்கு கிடைச்ச கனவாக இவ்வளோது தான் கிடச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊசி கனவாகவும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஓட்டு கனவா இருக்குது இது வந்து நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்குட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா நீடில் இது மாதிரி நிறைய பேருங்கள்லாம் அவங்கவுங்க வச்சுருப்பாங்க இது இந்த மாதிரியான சை இதில் கணவாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விதமான எல்லாம் இருக்குது கொஞ்சம் சைஸ் தான் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்றபடி கணவாய் எல்லாமே ஒரே இது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் முந்தைய சப்ஸ்கிரைபர் இருந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பில் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஆஃபில் இருந்தது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான ஆன்லை வச்சுக்கோங்க இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் பணத்தில் தொடர்ந்து நம்ம பிடிக்கிற மீன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்